ஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து மட்டன் ஈரல் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக புதினா இலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கின பிறகு ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கின பிறகு அதில் ஒன்று டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஈரல் பல்லு குத்தின்னு சொல்லுவாங்க குத்தி அதெல்லாம் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடலாம் வதக்கின பிறகு இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துறேன் இப்போ இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கிறேன் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ அஞ்சு விசில் வந்துருச்சு ப்ரெஷரும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு உள்ள வந்து இந்த ஈரல் பல்லு குத்தி எல்லாமே நல்லா வெந்துருச்சு எனக்கு வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வேணும் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நல்ல திக்கான பிறகு இதில் கா டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா மல்லிக் கீரை கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அதில் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக ஒரு லிவ் மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு இது வந்து தோசை சப்பாத்தி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்